இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல தங்க முயலுடைய ஆட்டங்கள் முதல்லவே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகுது அதாவது அவங்க வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக வில்லியாவே மாறிட்டாங்க அப்படிங்கறத நம்ம வந்து நல்லாவே பார்க்க முடியுது அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா கோமதிக்கு சரியான கோவம் வர ஆரம்பிக்குது ஆனால் தன்னுடைய கணவருக்காகவும் சரி ஓகே சரவணனுக்காகவும் முக்கியமா ஏன்னா நம்ம பிள்ளை வந்து ரொம்ப நல்லா பையன் அவனுடைய மனைவி அப்படிங்கும் நம்ம வந்து தேவை இல்லாமல் வந்து ஓரளவுக்கு மேலே வந்து நம்ம எதுவும் சண்டைலாம் போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பொண்ணு ஏதோ ஆர்வ கோளாறுல சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுது அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம பார்க்குற நம்மளுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து சரி ஓகே இந்த தங்கமயில் பாவம் இன்ன சண்டை தான் எப்படி நடந்துக்கணும்னு தெரிலன்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படிலாம் கிடையாது நல்லா அவங்க அம்மா வந்து டியூன் பண்ணி அனுப்பப்பட்ட ஒரு விஷமா தான் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க அதாவது ராஜி ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு தெரிஞ்சும் உடனடியாக வந்து அதை வந்து எப்படியாச்சும் ஒரு சரி பண்ணி நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவங்களுடைய அந்த டியூஷனையே வந்து காலி பண்ணணுங்கிற இடத்துக்கு அவங்க எப்போ வந்தாங்களோ அப்போவே நமக்கு தெரியல தெளிவாக தெரியுது இந்த கேரக்டர் வில்லத்தனமான கேரக்டர் தான் அவங்க அம்மா அதை விட வில்லத்தனமான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தாம் பிடிச்ச மயிருக்கு மூணு காலம் இருக்கவர் அவர் வில்லன்லாம் கிடையாது ஆனா அவருக்கு வந்து மற்றவங்களை புரிஞ்சுக்க தெரியல மத்தவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் இந்த காலத்து மக்கள் இருப்பாங்க என் கூட மனைவியை என்ன திங்க் பண்ண ஒவ்வொருத்தவர்கள் என்ன திங்க் பண்ணுவாங்கறத பெருசா வந்து அவருக்கு எடுத்துக்க தெரியல திருப்பி திருப்பி ஒரு பத்து தடவை சொன்னா மட்டும் தான் அவருக்கு புரியுது அப்படிங்கறத தவிர அவர் விஷம்லாம் கிடையாது இப்போ வந்து நீங்கள் செந்தில் விஷயத்தில் அவர் அவருடைய இப்போ நான் என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதெல்லாம் செஞ்சு முடிச்சா அப்புறம் பாரு என்ன ஊருக்கு போனால் நான் இப்போ இங்கே இந்த ஊரில் இருக்கும் போதும் ஒன்றா தானே இருக்கீங்க ஒரு ரூம்க்கில் தானே இருக்கீங்க அப்போ என்ன அங்கே வரைக்கும் போய் வந்து தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார் ஆயிரம் ரூபாயை கொடுத்து வந்து செலவு வச்சுக்கிடா அப்படின்னு சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு எந்த லட்சணத்தில் இருப்பார் அவர் அப்படிங்கிறல்லாம் பார்த்து நம்ம ஓரளவுக்கு புரியும்னு வச்சுக்கோங்க இப்போ பணம் இல்லாதவங்க ஆயிரம் ரூபா மட்டும் கொடுக்கறது ஓகே ஒரு பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஆயிரம் ரூபாய் மட்டும் பையனை அனுப்பிவிட்றாரு ஆயிரத்தி இரநூறுவா ஒரு டிக்கெட் போட்டு படத்துக்கு போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதனால இந்த ஊர்ல அதுவும் குன்னக்குடியிலே ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சா எப்படி வந்து வெறும் ஆயிரம் ரூபாய் பத்து சென்னைக்கு போய் அங்க ஒரு செலவுக்கு அங்க போய் நம்ம பையன் கடைசியில வந்து மருமகள் கிட்ட வந்து பாத்தி எதிர்பார்த்து நிப்பாருங்கிறத கூட யோசிக்கல அவர் இதுல இந்த ரெண்டு பேரும் தங்கமயும் பாண்டியன் இப்ப ஒன்னா ஆக்ஷனுக்கு வேற வராங்க இதுல வேற இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா தங்கமயில் அடுத்த கட்டமா வந்து அவங்க ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை எப்பயுமே அரசு தான் அந்த பணத்தை என்னனுமான்னு கேட்டாங்க பணத்தை கொடுத்து உள்ளரை போய் வச்சிருப்பான்னு சொன்னா கோமதி கையில இருந்து அந்த பணத்தை வந்து இவங்க வாங்கிட்டு டக்கு டக்குன்னு புனிங்கி கொண்டு போய் தங்க மயில வைக்கும் பொழுது கண்டிப்பா கோமதி உச்ச கட்டத்துக்கு வரதான் போகுது இந்த விஷயத்த அமைதியா தான் இருக்க போறாங்களா இல்ல டக்குன்னு வந்து என்ன தனியார் இந்த இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் நான் தான் செய்வேன் நான் தான் இந்த வீட்டில் வந்து நான் மாமியார் அது ஒண்ணு கொஞ்சம் மட்டு மரியாதையும் இல்ல நீ வந்து ஏதோ நல்லா செய்யறேன் பெருமை நானே பார்த்துட்டேன் நானே பண்றேன் நானே பண்றேன் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தான் இந்த பாப்போம் நம்ம ஓரளவுக்கு மேலாம் பார்க்க முடியாதுனால அப்புறம் வந்து கண்டமேடிக்கு நிறையா திட்டி விட்டுருவாங்க இன்னொரு தடவை தலையிடாது அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ராஜியுடைய டியூஷனை இவங்க ஏற்றி விட்டு பாண்டியன் வந்து கெடுத்து விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ரொம்ப பிள்ளை அதெல்லாம் பண்ண வேணாம்ப்பா நான் சொல்றது அவ்வளவுதான் அதெல்லாம் வேணாம் எடுத்து போட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ ஓவராலாம் பாண்டியன் ஷோஸ் எப்படி போகுது நினைக்கிறீங்க இந்த சீசன் டூக்கு நீங்க வச்ச எதிர்பார்ப்புக்கும் இப்ப கதை போற விதத்துக்கும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம்